என்னுடைய நெற்றி கண்ணில இருந்து ஆறு கட்டி நெருப்பு ஒளிபரந்து திருப்பாட் கடலிலே விழுந்து அநேக காலங்களாக கடந்து ஆறு நெருகட்டி நெருப்பும் ஒன்றாக சேர்ந்து ஆறு முகத்துடன் சத்த சங்கார வேலுடன் பனிரெண்டு கையோடு சரவண பொய்கையிலே முருகப்பெருமான் பிறந்தார். முருகன் இவரு என்னுடைய மகன். ஆமா, இப்படி இரு குழந்தைகளோடு நான் எங்க இருக்கின்றேன்? வெள்ளிங்கிரி. அப்படி வெள்ளிங்கிரி பொற்படத்தில் ஆட்சி செய்து வரும் தலைச்சில் மாதவன் ஒரு வேலை நடந்து விட்டது. என்ன சாமி வேலை? ஒரு வேலை நடந்து போச்சு. என்ன வேலை? என்கிட்ட சொல்லுங்க, யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே கொஞ்சம் நினைப்பு எடுத்தா போட்டுக்கிறது. நினைப்பு எடுத்தா போடுற பழக்கம் உண்டு. அதுக்கு பின்ன நினைப்பு எடுத்தா நான் கூட விடிய காலம் நினைப்பு எடுத்தா போட்டு விட்டுருவேன். எதை சொல்ற? நீ எதை சொல்ற? தாயாளி தாயாளி, நான் கஞ்சா போடுவது வழக்கம். இப்படி சொல்லுங்க, தெரியாத பையனுக்கு என்ன அப்படி சொல்ல? கஞ்சா போட்டுக்கோண்டா, போட்டு நினைப்படுத்தா போட்டுக்குவேன். எனக்கு வந்தா உடனே கொஞ்சம் போட்டுக்குவோம். இருக்குன்னா எப்படி குடுக்கறனே தெரியாத குடுப்பேன். அடியா வல்லவன் கொடுப்பதில் இப்படி இருக்க, இப்படி இருக்க வாதாபி சூரன் எங்கப்பட்டவன் ரத்னாபுரி கோட்டையை ஆண்டு வரக்கூடியவன். அவன் என்னிடத்தில் வரம் கேட்கிறார். சுவாமி, அதாவது கடூர் மாநில தவங்களை செய்து என்னிடத்தில் வரம் கேட்கிறார். என் மனைவியை முன்ன நிறுத்தி எந்த தேவர்களாகிலும் போர் செய்தால் என் மனைவியை பார்த்து சொர்க்கு விழுக வேண்டும். அதனால் தான் அவருக்கு சொர்க்க கண்ணி என்று பெயர். பொண்டாட்டி பார்த்தா சொர்க்க அப்படி முன்ன நிறுத்தி போர் செய்தால் சகல தேவர்களும் அவளை கண்ணல பாத்துக்காது போயிடும். நம்மளுக்கு கூட நடவோடுறதுல அப்படி ஒரு வரம். என் உடலிலே போர் செய்து ஒரு துளி ரத்தம் மண்ணிலே விழுந்தால் என்னை போல் 1000 மதுரர்களே இருந்து போர் செய்ய வேண்டும். இப்படின்னா எத்தனை துளி விழுவோம், எத்தனை பேர் அவனை அழிக்கிறது? அவையிருந்த தவத்துக்கு நான் கேட்ட வரத்து கொடுத்து ஆக வேண்டும். இப்படி ஒரு வரம். மூன்றாவது வரம் என்ன? அவன் சென்றால் நடுக்கடலிலே மின்ன வழிவிடணும். மின் திறக்க. ஆமா, பின்னாடி மூடிக்கணும். திறக்க. ஆமா, அப்படிதான் போகணும். நடுக்கடல் சமுத்திரத்தில் தேவர்களுக்கெல்லாம் நரகமாக கண்ணுக்கு தெரியணும். எப்படி தேவர்களுக்கெல்லாம் நரகமாக தெரியணும்? என்னை போல சுராதிகளுக்கு இது ரத்தன மாளிகையாக இருக்க வேண்டும். ரத்தன மாளிகையாக கண்ணுக்கு தெரியணும். ஆமா, அதனால் தான் நரக ரத்னாபுரி கோட்டை அப்படி என்று வகுத்து சகல தேவர்களையும் வாயு வரணும் அக்னி குபேரன் யமன் இறுதி இப்படி இந்திரன் ஈசன் பிரம்மா சகல தேவர்களையும் சிறைபிடித்து எங்களை அடைத்துக் கொண்டார். இந்த அசுராதியை அழிப்பதற்கு என்ன வழி என்று ஸ்ரீமந்தர் ஆராயணும் என் வைத்தூராக மட்டவரை அழைத்து இதுக்கு யோசனை கேட்க இமயமலன் சாலையில் வடபுரத்தில் சம்பிகேஸ்வர மகாமுனிவர் தவத்தை மேற்கொண்டு மும்மூர்த்தி தேவர்களையும் காண வேண்டும் என்று தவன் செய்கிறார். அங்கே சென்றால் அவரால் சில நன்மைகள் ஏற்படும் என்று சகல தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து இமயபுரம் தாரலில் வடபுரத்தில் சம்பிகேஸ்வர மகாமுனிவரை சந்தித்தோம். அவரிடத்தில் அங்கிருக்கும் சமபூமியை அதாவது தார வார்த்தை நாங்கள் பெற்று அவரை குருவாக வைத்து அதாவது சதுரமான ஒரு குழி உண்டு செய்து அங்க வன்னி குச்சி காமதேன் பசு நெய்யினால் ஒரு அபிஷேகத்தை உண்டாக்குனார்கள். ஹோமகுண்டம், அதுல ஹோமகுண்டங்கள் எரிந்து வர வர அக்னி சுபாலயங்களாக அதிகரித்து வீச சகல தேவர்களும் தப்பித்து ஓடினார்கள். ஆமா, அதுல சிவபெருமான் பரமேஸ்வரி என்னுடைய மனைவி ரெண்டு பேர் மட்டும் நிக்கிறோம். அந்த வடிவினில் அதாவது என்னுடைய உமாமகேஸ்வரி வலது வலது பக்க இடது பக்கம் இருக்கும் பாரசாத மலை நாள் எடுத்து என் வேர்வியை சிந்த அதிலே ஒரு குழந்தை தோன்றியது. இந்த ருத்ரனுக்கு பிறந்தபடியால் அதுக்கு ருத்ரவன்னியன் என்று பெயரிட்டிருக்கணும். மாதவன், இந்த ருத்ரவன்னியனை வைத்துதான் இந்த வாதாவியை அழிக்க வேண்டும். அவன் வாங்கின வரம் என்ன? ஒரு துளி ரத்தங்கீழ உழுவாத சாகணும். ஆமா, தாயின் அங்கத்தில் பிறந்தவன் என்னை கொல்லக்கூடாது. அதனால் அந்த அக்னியில் பிறந்த அதிவீர சத்திரியம் நெருப்பிலே பிறந்த நீலவர்ண சத்திரியர் அரக்குமான் கோட்டையை ஒலிக்க பிறந்த ருத்ரவீர வன்னியர்
அவர்களுக்கு இந்திரன் மகள் மந்திர மாலையை திருமணத்தை செய்து வன்னியா நகரத்தை ஒன்று உண்டு செய்து அதுக்கு பட்டத்தை கட்டி இப்ப அரசாட்சி செய்து வருகிறார். ஆனா சகல தேவர்களுடைய எடுக்கத்தையும் நீக்கணும் நீக்கணும். இன்றைய தளத்திலே இந்த சிவபெருமான் அதாவது மகாவிஷ்ணுவர் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ருத்ர வன்னியிலேயே சந்தித்து எங்களுடைய தேவருடைய எடுக்கத்தை எப்ப நீக்கிற என்பதுதான் இப்ப கேள்வி. சரி, அதனால அவன் யாரு? என் நெற்றி வேர்வியிலே பிறந்தவன், எனக்கு மகன்தான். ஆமா, எனக்கு மகன் போய் ஏன் கொள்றான்? வேர்வியில அக்கடியில பிறந்தவர், தாயின் வயிற்றுல. அதனால அவரை சந்திக்கணும், புறப்பட்டு அங்கே போகணும். என் மகனை ருத்ரமணியை சந்திக்க வேண்டும். இன்னும் தேவர்களை எல்லாம் ஊரா பெற்றி வரவழைக்க வேண்டும். அருமையா இருக்கும், புறப்படு. அவரை போய் நான் அழைத்ததாக நேரா நீ வைகுந்தம் போற. கண்ணன் எப்பொழுது சபை நாட்டு வருகிறார்?